ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எஸ்பி இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக யாரோ ஒருத்தர் ட்விட்டரை ஹேக் பண்ணதாகவும் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனோட ஐடியை வச்சு மோசடி பண்ணதாகவும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. ட்விட்டரை யாரோ ஹேக் பண்ணாங்க அப்படிங்கிறத ட்விட்டர் கண்டுபிடிச்சதாக சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 15/7/2020 புதன்கிழமை அன்னைக்கு ட்விட்டர் மேலே மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடந்துச்சு. இந்த அட்டாக்ல பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை வச்சு மோசடி பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாக் வந்து ட்விட்டரோட எத்திக்கல் ஹேக்கருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த அட்டாக்கை பண்ணது ஃப்ளோரிடா டம்பா பகுதியில் வாழ்ந்து வர 17 வயசு பையன். அவனோட பெயர் கிரஹாம் யுவன் கிளக். அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் பிட்காயின் மோசடியில் இன்னும் 2 பேருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யாருன்னா, போக்னர் ரெஜிஸ் சேர்ந்த 19 வயதான மேசன் செப்பர்ட் மற்றும் யூகே ஓர்லாண்டோவை சேர்ந்த 22 வயதான நிமல் பெசலி. இவங்க 3 பேர் தான் ட்விட்டரை ஹேக் பண்ணாங்க. ட்விட்டரை ஹேக் பண்ணதுல மாஸ்டர் மைண்டா இருந்தது 17 வயது கிரஹாம் யுவன் கிளக் தான். இவங்க யூஸ் பண்ண அட்டாக் ரொம்பவே புதுசா இருந்துச்சு. இந்த அட்டாக்கை இவங்களே தான் கிரியேட் பண்ணியிருக்கணும். இந்த அட்டாக்ல இருந்து ட்விட்டர் ரிகவர் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ட்விட்டரோட எத்திக்கல் ஹேக்கர் டீம். இவங்க கிரியேட் பண்ண அட்டாக் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. எஃபிஐக்கு இவங்க 3 பேரையும் கண்டுபிடிக்க ட்விட்டரோட எத்திக்கல் ஹேக்கிங் டீம் ஹெல்ப் பண்ணுறாங்க. கடைசியில் இவங்க 3 பேரில் மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லப்படுகிற கிரஹாம் யுவன் கிளக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் கிரஹாம் யுவன் கிளக்கை கைதும் செய்கிறாங்க. அடுத்த 2 நாள் கழித்து மிச்ச 2 பேர்த்தையும் கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களையும் கைது செய்கிறாங்க. இவங்க மேலே தகவல் தொடர்பு மோசடிக்காக 17 கேஸும் தனிப்பட்ட தகவல்களை மோசடி செஞ்சதுக்காக 11 கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நிமன் பெசலிக்கு 5 வருஷம் சிறை தண்டனையும் $2,50,000 அபராதமும், மேசன் ஷெப்பர்டுக்கு 20 வருஷம் சிறை தண்டனையும் $2,50,000 அபராதமும் விதிச்சிருக்காங்க. கிரஹாம் யுவன் கிளக் இப்போ ஹில்ஸ்போரோ கண்ட்ரி ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா சோஷியல் மீடியாலும் மறக்காமல் 2-ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் கிட்டே இருந்து உங்கள் அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் எஸ்பி இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.